everyone, welcome to Free Buy in the Signal channel. So இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான strategy பார்க்க போறோம். இந்த strategy உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு நீங்க IQ optionல லாஸ் பண்ணிட்டீங்க. நான் என்னால மறுபடியும் நான் கத்துக்கிட்டலாம் பண்றதுக்கு டைம் கிடையாது. எனக்கு ஏதாவது strategy அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து YouTubeல நிறைய strategies தேடி பார்த்திருப்பீங்க. பட் வந்து அது வந்து அந்த சில நீங்கள் ட்ரேட் அதாவது நீங்கள் பார்த்த நாள் இல்லாட்டி அதுக்கு ஒரு 1 week முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா அது ஒர்க் ஆகாது. இது எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணதாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து 100% இல்லாட்டி 96% உங்களுக்கு வந்து அது எக்யூரஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இன்னைக்கு சொல்லித் தர போகிறேன். இது வரைக்கும் நான் இண்டிகேட்டர்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. பட் இன்றைக்கி நான் இண்டிகேட்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராட்டஜி அந்தளவு ஒர்க் ஆகுது. ஸோ அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியான விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பாயிலிஞ்ச பேண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ பாயிலிஞ்ச பேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 lines வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு லைன், செகண்ட், தேர்டில் ஒரு லைன். எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டில் ஃபஸ்ட் லைன்லேருந்து டச் ஆகி எகெயின் கீழே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் மேலே போயிட்டு இங்கனைக்கு வந்து டச் அண்ட் ரிஜெக்ஷன் ஆனால் நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டச் அண்ட் ரிஜெக்ஷனோட பீரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ பீரிஷ் கேண்டில் வந்தால் மட்டும் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி 3rd line டச் பண்ணிவிட்டு இல்லாட்டி 3rd line கிட்ட போயிட்டு எகெயின் பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து டச் அண்ட் ரிஜெக்ஷன் ஆனால் நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை இப்போது லைவ் ட்ரேடில் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து $20 செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ $15 வச்சுக்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னால் டைம் பீரியட் 13 வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டைம் பீரியட் 13 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் எப்படி எட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாயிலிஞ்சர் பேண்ட் போயிட்டு அண்ட் டைம் பீரியட் 13 செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நான் 13 செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைவ் மார்க்கெட்டில் அதை ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த டைம் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே, URGPB ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்க. ஓகே, இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ பர்ஃபெக்டாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம லாஸ் பண்ணக்கூடிய சான்சஸே இல்லை. ஸோ அந்தளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எதுக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகி தான் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. அகெயின் மேலே போனது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க, ஐடிஎம் வந்திருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை எடுக்கலை, மேலே பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் வந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ரிஜெக்ஷனில் இருக்குது. ஸோ நான் அதனால் ஹையர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் $15 போட்டிருக்கேன், 10 seconds இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு லைவாகவே நான் காட்டிட்டேன், அந்தளவு எக்யூரஸியாக ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸில் நான் வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.